வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கல்யாண வீட்டிலலாம் செய்கிற சூப்பரான வடை மோர்குழம்பு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வடை மோர்குழம்புக்கு வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 50 கிராம் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம் பருப்பை கழுவிட்டு 1 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் 3 டம்ளர் போல் மோர் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தேவையான அளவு உப்பு. அரைக்க 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் பச்சரிசி, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. தாளிக்க 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்க வச்சுருந்த கடலைப்பருப்பையும் அரிசியும் கழுவிட்டு தனித்தனியாக 1 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் 1 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய், இது கூட 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டை அரைச்செடுத்துக்கலாம். நைஸ் பேஸ்ட்டை அரைச்செடுத்தாச்சு, இது இருக்கட்டும். அடுத்து நம்ம வடைக்கு அரைச்செடுத்துக்கலாம். 1 மணி நேரம் போல் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்துட்டு வடை மாவு பதத்துக்கு அரைச்செடுத்துக்கலாம். வடைக்கு மாவரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வச்சுருக்க சீரகம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். வடைக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. வடைக்கு பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன சின்ன பாலாக நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு பொரிச்செடுத்துக்கலாம். வேகட்டும். வடை மாதிரி வேணாலும் நம்ம தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்து பொரிச்செடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம பால் மாதிரி செஞ்சு மோர்குழம்புல சேர்க்கும்போது சீக்கிரம் ஊறிடும். நல்லா வெந்து வந்துருச்சு, எடுத்துடலாம். வடை மோர் குழம்புக்கு வடை செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. அடுத்து மோர் குழம்பு செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம், வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது கூட 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இதில் வந்து பச்சரிசி சேர்த்துறதுனால கட்டி ஆகிட்டே வரும், அதனால் கலந்து விட்டுறணும். பச்சரிசி சேர்த்தா தான் குழம்புக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுறலாம். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். பச்சரிசி சேர்த்துருக்கனால கட்டி பட்டுட்டே இருக்கும், அதனால் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது கூட நம்ம வச்சுருக்க மோர் சேர்த்துடலாம். மோர் வந்து லைட்டாக புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். கலந்து விட்ட பிறகு இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் நுர கூட்டி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மோர் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பு நுர கூட்டி வர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விட்டோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். கடைசியாக அது மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.